இன்றைய உலகில் போர் செய்வதற்கான தருணம் இதுவல்ல என்பதால் போரை கைவிட்டு உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று ரஷ்யாவிற்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவுறுத்தியுள்ளார். ரஷ்யாவிற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள ஜெய்சங்கர் நேற்று அந்நாட்டு தலைநகர் மாஸ்கோ சென்றடைந்தார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்தியா ரஷ்யா இடையேயான பரஸ்பர நல்புறவு, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பை தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர், கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து உலகம் முழுமையாக மீண்டு வராத சூழலில் தற்போது உக்ரைன் போரால் அடுத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், கடந்த சில ஆண்டுகளாக உலகம் பல பிரச்சினைகளில் சிக்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். உலகளவில் பொருளாதாரமும் மந்தமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ஜெய்சங்கர், இப்போதைய தருணம் போருக்கு உகந்தது அல்ல என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்றார். எனவே ரஷ்யாவும் உக்ரைனும் தங்கள் பிரச்சினைகளுக்காக போரிட்டுக் கொள்வதை தவிர்த்து பரஸ்பரம் பேசி அமைதி தீர்வு காண வேண்டும் என அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். ஏனென்றால் பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அனைத்து நாடுகளுக்கும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். And that especially means a multipolar Asia. As prominent nations who have a positive history of working together, this will naturally influence the conversations between Russia and India. Our two countries are members of the G20, the BRICS, and the Shanghai Cooperation Organization, amongst others. How we work together in these formats is also on our agenda. இதைத் தொடர்ந்து இந்தியா ரஷ்யா இருதரப்பு ஆணைய கூட்டத்தில் பேசிய ஜெய்சங்கர், ஆண்டு வர்த்தகம் $30 பில்லியன் எட்டும் முயற்சியில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை முன்னிறுத்தும் முயற்சிக்கு இரு நாடுகளும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் வர்த்தக நட்பு நாடு ரஷ்யா என்றும், ஏற்றுமதியில் ஏற்படும் தடைகளை உடைக்க இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து போராடும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தாா்.